குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப கம்மியான இடத்துல ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சைக்கஸ் பிளான்ட் பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரௌன் கலர் பேபிள்ஸ்க்கு பார்டராக ஒயிட் கலர் பேபிள்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒயிட் கலர் பேபிள்ஸ் கேஜி வந்து இங்கே 35 கிடைக்குது. ப்ரௌன் கலர் வந்து நான் எங்கள் வீட்டில் இருந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சைப்ரஸ் பிளான்ட் வந்து சாயிலில் இருக்குது. மொத்தம் 4 பிளான்ட் இங்கே இருக்குது. இது ஃபைக்கஸ் பிளான்ட்டு. இது வந்து ஒரு பெரிய பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரௌன் கலர் பெபிள்ஸ் போட்ட இடத்துல பார்டராக கிரைசாந்திமமும் சென்டரில் ஒரு சிங்கிள் பெட்டல் ரோஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏரியா இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்மின் பிளான்ட் இருக்குது. அது பக்கத்தில் வேரிகேட்டட் மணி பிளான்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிலோடெண்ட்ரன் இருக்குது, ஒரு பெரிய மணி பிளான்ட் இருக்குது. இதை சுற்றியும் ஃபுல்லாக பெபிள்ஸ் போட்டு வச்சாச்சு. ஃபைக்கஸ் பிளான்ட்டுக்கு முன்னாடி ஒரு லோட்டஸ் பாட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு எம்டி பாட்டுக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். லோட்டஸ் பாட்டில் லோட்டஸும் வேறு ஏதாவது வாட்டர் பிளான்ட் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷையும் அதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ லோட்டஸ் பாட்டுக்கு முன்னாடி புத்தாவை வச்சுட்டோன்னா நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இந்த லோட்டஸ் பாட்டு என்னோட ஃப்ரெண்டு இங்கே மதினா நர்சரி அப்படிங்கிற நர்சரியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. இதோட விலை 1250 ரூபா. கீழே இருக்க பாட்டை நாங்கள் நம்ம வீட்டில் இருந்த பாட்டுக்கே ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரை நன்றி.